இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மிக அற்புதமான பிரயோகம் அதை பற்றி சொல்லி கொடுக்குறது நான் கடமையாக நினச்சி சொல்லித்தரேன் இதை நீங்கள் எல்லாருமே செஞ்சு வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றிகள் அடைங்க இந்த தயவு செஞ்சு இந்த இதை வந்து உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெளிப்படையாக சொல்கிறேங்க இவ்வளோ விஷயங்களை வந்து யாருமே இவ்வளோ இதெல்லாம் சொல்லிலாம் தரமாட்டாங்க ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகளை தருங்கிறதில் எந்த மாற்றுப்பட்ட மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்களை ஏன் நான் சொல்கிறேன்னா இதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அவங்களும் இதை பயன்படுத்துவாங்க அவங்களும் வெற்றி அடைவாங்க எல்லாருமே நல்லா இருப்போம் அப்போ எல்லாத்துக்குமே அது நல்லது அப்போ இது பேர் ஓம்கார பிரயோகம்னு பேர் இது ரொம்ப சிம்பிளான பிரயோகம் தான் ஆனால் மிகவும் சக்தியான பிரயோகம் சரிங்களா இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய பீஜம் வந்து பார்த்திங்கன்னா ஓம் அவ்வளோதான் இந்த ஓமுக்கு இவ்வளோ பெரிய சக்தியான உண்மை எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஓம்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா யுவில் கெட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ விஷயங்கள் அதில் அதனால நமக்கு கிடைக்கிது அப்படின்னு புரியும் அதே மாதிரி எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி இப்போ நம்மளே சொல்கிறோம் ஓம் சிவ சிவ ஓம் அது ப்ரிஃபிக்ஸில் அதாவது முன்னாடியே அந்த அக்ஷரத்துக்கு அது வந்து தான் ஓமுன்னு போட்டு தான் எந்த மந்திரமும் நம்ம ஜபம் செய்யணும் அது மாதிரி அந்த ஓம்காரத்துக்குன்றது வந்து அந்த ஓம்காரமே உங்களுக்கு வசியமானால் அந்த பிரணவமே உங்களுக்கு வசியமானால் வசியம் என்பது அன்பு அப்போ இந்த ஜபங்கள் பொழுது வாழ்க்கையில் மாபெரும் வெற்றிகள் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவில் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரம் உங்கள் வாழ்வை மாற்றும் இதெல்லாம் நம்ம சித்தர்கள் மாமுனிவர்கள் ரிஷிகள் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க அப்ப ஆனால் அன்னைக்கு நம்ம மனிதர்கள் வந்து ஃபாலோ பண்ணவங்களாம் சிறந்ததாக இருந்தாங்க இன்றைக்கி நம்ம வந்து ஸோ கால்ட சயின்டிஸ்டெல்லாம் நம்ம சாமி லெவலுக்கு அவங்க சொன்னால் தான் நம்புகிறாங்க சில பேர் அன்றைக்கி நம்ம பாட்டங்கும் முப்பாட்டாங்க சித்தர்கள் சொல்லிவிட்டு போனதை தாங்க அன்றைக்கெல்லாம் இதில் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்கங்க நமக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ண உடலை ஏன்னா களி குழு நல்ல விஷயங்களை நம்ம மறந்துடுறோம் கெட்ட விஷயங்களை நம்பி போகிற காரணத்தில் அதுக்கே டைம் ஸ்பென்ட் பண்ணுறனால நல்ல விஷயங்கள் ஏன்னால் நான் இது அன்போட சில பேருக்கு தாழ்மையோடு சொல்லிக்கிறேன் அது அடியேன் மட்டும் கிடையாது எத்தனையோ நல்ல ஆன்மீக நெஞ்சம் படைத்தவங்க எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற நல்ல மனசில் தான் நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு செய்கிறாங்க அப்படிங்கும்போது தான் அவங்களோட பர்சனல் லைஃப்பெல்லாம் விட்டுட்டு அவங்க இதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு பேட் கமெண்ட்ஸ்லாம் விட்டுட்டு அந்த சொல்லக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த பட்சத்தில் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் தழைக்கட்டும் அதே மாதிரி இந்த தர்மம் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டும் உங்களுக்கு பிடிக்கிற கூடிய விஷயங்கள் ஒருவேளை ஒரு வாழ்க்கையில் ஒருத்தருக்கு பெரிய ஒளி வட்டமாக கூட மாறலாம் அது நானும் மட்டும் கிடையாதுங்க உங்களுக்கு பிடித்த ஜோதிடர்களோ உங்களுக்கு பிடிச்ச ஆன்மீகவாதி சொப்பொழிவுகளோ யாருக்கா இருந்தால் அனுப்பிச்சி விடுங்க அவங்க அதனால கூட பயனடையட்டும்னு சொல்லிட்டு இந்த ஓம்கார பிரயோகத்தை பண்ணும்பொழுது இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த யோகக்கலை நான் கற்றுத்தருவேன் தாந்திரிக யோகங்கள் நிறைய பேர் என்கிட்ட கற்றுட்ருக்கீங்க அப்போ அந்த தாந்திரிக யோகத்துக்கு முன்னாடி பண்ணும்பொழுதே ஃபஸ்ட்டு அவங்கள நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுவோம் ஸ்டிமுலேட் பண்ணோன்னா அதுக்கு தயார்படுத்துவோம் ஒரு எக்ஸாம்பிளுங்க நம்ம ஒரு வீட்டுக்கே நம்ம ஒரு விருந்தாளியை கூப்பிடுறோம் அதுக்கு முன்னாடி நாள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுத்தப்படுத்தி அழகாக ஒரு ஷோ பண்ணி அதெல்லாம் வச்சுக்கிறோம்ல வச்சுட்டு தானே நம்ம ஒரு விருந்தாளியை கூப்பிட்றோம் ஒரு கெஸ்ட்டை கூப்பிடுவோம் அப்படியே பேனு கூப்பிட மாட்டோம்ல அது மாதிரி ஒரு சாதாரண ஒரு கெஸ்ட்டுக்கே இவ்வளோ பண்ணும் பொழுது இறைவன் நம்ம கூட வந்து வாழ போகிறாருன்னா நம்ம எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கணும்ல சுத்தபத்தம்னு சொல்கிறது அகசுத்தம் நான் சொல்கிறது புற சுத்தம் சொல்லலை அப்படிங்கும் பொழுது அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு பயிற்சியும் இது அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து அமாவாசை பௌர்ணமி தேய்பரை அஷ்டமி வளர்பறை அஷ்டமி இதில் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் மாதா பிதா அவங்கள்ட்ட அதான் அம்மா அப்பா அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு உங்களுக்கு குருவான்னு நினச்சி யாரை குருவான்னு நினைக்கிறீங்களோ அவங்களையும் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது ஏதோ ஒரு ரூபத்தில் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்ற மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் இதை நீங்கள் பார்க்குறீங்க ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ இல்லை எது எவ்வளோ வெளிநாட்டில் பார்க்குறவங்களா தான் என்ன முடியுமோ அதை ஒரு மஞ்சள் கலர் துணியில் போட்டுட்டு அதை நீங்கள் கோயில்லாம் திறந்ததுக்கு பின்னாடி அதை கோயிலில் போய் குரு தட்சணையாக சேர்த்துருங்க இதை பண்ணிவிட்டு நீங்கள் மனசார செஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது பேர் சின்முத்திரைன்னு பேர் இந்த சின்முத்திரையை போட்டுண்டு சைலண்ட்டாக உட்காருங்க உட்காந்துட்டு மனசுக்குள்ளே ஓம் 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 ஓம்னு அப்படியே லென்த்தியாக சொல்லுங்கள் ஓம் அந்த மாதிரி லென்த்தியாக மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்திற்கு சப்தமாகவே தாராளமாக சொல்லுங்கள் நான் ஏன் காரணமாக சொல்கிறேன்னா நீங்கள் எந்த இடத்தில் உட்காந்து நீங்கள் செய்கிறீங்களோ எங்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துலையும் அந்த ச அது ஒரு அட்மாஸ்ஃபியர் பாசிட்டிவ் அட்மாஸ்ஃபியர் கொடுக்கும் இது வந்து எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் வைதிகத்துக்கே ஒரு பூஜை கூப்பிட்றீங்கன்னா அந்த பிராமணர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சத்தமாக படிப்பாங்க காரணம் என்னென்னா அந்த இடத்துல உள்ள அது பாசிட்டிவ் எனர்ஜிஸ் கிடைக்கணுன்றதுக்காக அது மாதிரி இதை நீங்கள் வந்து அதில் சொல்லப்படக்கூடிய காலங்கள் என்னென்னா ரெண்டு மண்டல காலங்கள் ஜபிக்கணும்னு சு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் ரெண்டு மண்டலம் ஃபார்ட்டி எயிட் டூ இந்த காலங்களில் வந்து தொண்ணூற்றி ஆறு நாள் கிட்ட வ வரும்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் டெய்லி இதுக்காக ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா இருக்கிறதுக்காக பண்ணிட்டு ஓம் ஓம் ஓம்னு சொல்லிவிட்டு அதை நல்லா ஒரு கடமைக்கு செய்யாமல் இழுத்து ஓம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சி 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 செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செய்யக்கூடிய காலங்கள்லேயே உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் தெரியும் அன்பர்களே இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி திருப்பியும் நம்ம சொல்கிறது உங்களுக்கே தெரியும் விநாயகரோட வழிபாடு பண்ணிக்கணும் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கணும் அதே மாதிரி ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தேவதா வழிபாடுகளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மந்திர பிரயோகத்தை பண்ணுங்கள் இந்த மூணு மாதம் முடிஞ்ச உடனே அடுத்த பிரயோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி சின்முத்திரை போட்டுண்டு இதை நீங்கள் சம்மணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் இல்லை என்னளுக்கு முட்டிவுக்கு முட்டி வலி இருக்குது கை கால் வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்க சேரில் கூட உட்காந்துக்கலாம் உட்காந்துட்டு மனசுக்குள்ளேயே ஓம் ஓம் ஓம்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு வாங்க அடுத்த ஒரு மூணு மாதம் மூணு மாதங்கிறது ரெண்டு மண்டலம் இந்த காலத்துக்குள்ள உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய தேஜஸ் வந்துடும் தேஜஸ் வந்துடும்னா சில விஷயங்கள் அமானுஷியமான விஷயங்களும் அதே மாதிரி உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி அடுத்தவங்க பார்க்கும்பொழுது உங்கள்ட்ட ஏதோ ஒரு வசீகர சக்தி இருக்கேன்னு உணர ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி அடுத்தவங்களை நினைக்கும் பொழுதே நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி போய் இருப்பீங்க அவங்களே ஸ்டன்னாகிருவாங்க ஆனால் அது நம்ம நினைக்கிறோம் அவங்கள அவங்களே வராங்கள நீங்கள் உங்களுக்கு யாரை நினைக்கிறீங்களோ அவங்களே உங்கள் முன்னாடி வருவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த சக்திகளை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது துஷ்பிரயோகம்னால் இதை அடுத்த வாழை திட்டுறதுக்கோ அதை சாபம் போடுறதுக்கோ சில பேர் பக்தியில் ஏறி போயின்ண்டே இருப்பாங்க ஆனால் அடுத்தவங்களை அசிங்கசியமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த பெரிய அளவுக்கு வர வர அன்புங்கிறதுக்குள்ளே நம்ம போயிடணும் ஸோ அதையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது அடுத்த லெவல் முன்னேற்றங்கள் வரும் அடுத்த லெவலில் அகத்துக்குள்ளே போங்க இப்போ நான் சொன்னது வந்து புற விஷயங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா அதுக்கப்புறம் வர்றது வந்து மனசுக்குள்ளே கொண்டு போகிறது அதுக்கப்புறமா தியான நிலையில் போய் நல்ல கண்ணை மூடிட்டு இதே இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய அகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இதை மனசுக்குள்ளேயே ஓம் ஓம்னு சொல்லிடுவாங்க ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையே அப்படி பசுமையாக தெரியும் நீங்கள் எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் அதெல்லாம் காதலையே உழுவாது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதெல்லாம் ஒரு கேரே பண்ண மாட்டேங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது தானாக அப்படியே பனி மாதிரி அப்படியே விலகின்றே இருக்குங்கிறது தான் உண்மை இந்த பிரயோகத்தை செஞ்சு மிகப்பெரிய வெற்றிகள் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் அதோடு சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தாந்திரிக ரீதியான யோக கலையை பற்றியும் நம்ம ஒரு இதெல்லாம் நம்ம செஷன்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நிறைய சொல்லி கொடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம் அது இலவசமாகவே நிறைய பேருக்கு சொல்லித்தரோம் ஆன்லைன் மூலமாக விருப்பமாக இருக்கிறவங்க தாராளமாக அதெல்லாம் வந்து பங்கு பெறணும்னு ஆசைப்பட்றவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த மாதிரி இலவச வகுப்புகளுக்கு சேரணும் இலவச ஆன்மீக தகவல்கள் வேணும்னு கேட்குறவங்களுக்கும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவோம் அதுக்கு உள்ள நம்பர் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ஜீரோ நாளை மற்றும் ஒரு வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவா